சகோதரர்கள் வந்து ஒரு அடிப்படையான விஷயத்தை உணர்த்தப்படாம வளர்ந்து வந்த ஒரு சமுதாயமா நம்ம மாறிட்டோம். ஆக்சுவலா நம்ம மட்டும் இல்லை, உலகம் முழுக்க திணிக்கப்பட்டோ அல்லது மறைக்கப்பட்டோ நம்மளை பத்தி நம்முடைய மூலத்தை பத்தி உணர்ந்து கொள்ள இயலாது. ஒரு எப்படி சொல்றீங்க, அடியற்ற மரம் போல தன்னுடைய வேர்களை தானே உணர இயலாத அளவுக்கு எப்படி ஒரு மரம் தன்னுடைய வேரை பற்றி கவலை கொள்ளாம மேல நோக்கி போயிட்டே இருந்துச்சுன்னா அடியற்ற மரம் போல விழுந்துருவோம் இல்லையா? அந்த நிலைமைதான் இப்ப ஆயிட்டு இருக்குதுங்க. தன்னுடைய வேர் அப்படிங்கிறது நம்முடைய உயிரணுக்கள், நம்முடைய மூலம் அப்படிங்கிறது நம்முடைய விந்து சக்தி, ஆண்களுக்கு பெண்களுக்கு நாத சக்தி. அதுதான் நம் முன்னோர்கள் வந்து ஒழுக்கம் அப்படின்ட்டு ஆண்களுக்கும் கற்பு அப்படின்னு பெண்களுக்கும் விதிச்சிருந்தாங்க. ஆண்கள் ஒழுக்கத்தில் நிலை பெற பெண்கள் இயல்பாகவே கற்பில் நிலைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆச்சுங்களா? அதாவது நம்முடைய உயிராற்றல் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வலிமையா வச்சிருக்கோமோ, நம்முடைய ஒரு இப்ப விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு, பல்வேறு விஷயங்களை நம்மளால ஆழமா விளக்க முடியும். நம்ம சொல்றதுக்கு முன்னாடியே விஞ்ஞான ரீதியா பல விஷயங்களை சொல்லி வச்சிருக்காங்க. அதை ஆழ்ந்து கவனிக்கணும். ஒரே ஒரு சொட்டு விந்து சக்தியில அதுல இருக்கிற ஒரே ஒரு உயிரணு தானே, லட்சக்கணக்கான உயிரணு தந்தையாரின் ஒரு சொட்டு விந்து சக்தியிலிருந்து ஒற்றை உயிரணு வந்து தாயின் கருவில் இணைஞ்சு இப்ப நாம வந்து இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? அப்போ இறையருளால், இறைவனின் அருளால் நமக்கு வந்து ஒரு 12-13 வயசுல நம்முடைய விதைகள் அதே போல தந்தையார் நமக்கு அளித்த அதே சக்தி நமக்கும் கிடைச்சு லட்சக்கணக்கில் நம்முடைய விதைகள் நம்மளால உற்பத்தி பண்ண முடியுது. நம்மளால நம்மிடம் இருக்கு, அந்த ஷீட்ஸ் இருக்கு, நம்முடைய ஸ்போம்ஸ் இருக்கு. ஆனா அதனுடைய ஆற்றல் அளப்பெரியது. ஆச்சுங்களா? அளப்பெரியது. அது வந்து எப்படி சொல்லலாம்னா ஒரு ஆழமர விதை இத்தினி இருக்கும், ஆனா அந்த ஒரு விதை இல்ல, அதுக்குள்ளேயும் நிறைய ஷீட்ஸ் இருக்கும். அதுல இருக்கிற ஒரு ஷீட் தான் விதையா மாறி வரும். அது மாதிரி நம்மிடம் இருக்கும் ஷீட்ஸ் வந்து உணர்வாகவும் காந்தமாகவும் அதுக்கப்புறம் மனமாகவும் மாறி பிரபஞ்சம் அளவுக்கு, அண்ட சராசரம் அளவுக்கு விரியும் ஆற்றல் பெற்றது. அதே சமயத்துல நம்ம அதை காத்து கொண்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா அபரிமிதமான ஆற்றல், ஸ்தூல சரீரம், சூட்சம சரீரம், எல்லா விதத்திலுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மை வந்து மேம்படுத்தி எடுத்துட்டு போறக்கு பிரம்மசரியம் அப்படிங்கிறது ஒரு அஸ்திவாரம். ஆச்சுங்களா? 100 வருடம் நம்ம தவம் செஞ்சாலும் அதனால் எப்பலனும் இல்லை. ஏன்னா தவம் செய்யும் ஆற்றல் போய் சேரும் இடம் நம்முடைய உயிரணுக்கள். அதை விந்து சக்தி வழியா விரயம் செஞ்சா அபரிமிதமா பலவீனம் அடைவோம். ஒண்ணு. அதே மாதிரியே நம் காந்தமாக மனமாக அபரிமிதமா கோபப்படும் பொழுதோ அல்லது பயப்படும் பொழுதோ இது போன்ற சூழல் என்ன ஆகும்னா நம்முடைய உயிரணுக்கள் உயிரைய வாரி இறைக்க ஆரம்பிச்சிருவோம். அதன் மூலமாகவும் அபரிமிதமா ஆற்றல் போகும். இப்போ இந்த கோபம் பயம் இதையெல்லாம் நம்ம எப்படி கட்டுப்படுத்துறதுன்னா இந்த காம உணர்வை நம்ம குறைச்சா, புரிஞ்சுதுங்களா? எல்லாத்துக்கும் தலையாயது அப்படின்னா காமம், அந்த அர்ஜஸ் காமம், பெண் எதிர்பாலினத்தவரை நோக்கி ஓடுற அந்த வேகம், அந்த காமத்தை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சா கோபமும் பயமும் நாளடைவில் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். அபரிமிதமான காம உணர்வுக்கு ஆட்பட்டவங்க கோபத்தையும் மற்றும் வந்து இந்த பயத்தையும் வந்து கட்டுப்படுத்துவதற்கான ஆற்றல் இழந்தவர்களா மாறிடுவாங்க. ஏன்னா காமத்தின் மூலமா உயிரணுக்களை விரயம் செஞ்சு பழகின பழக்கம் கோபத்தின் மூலமா விரயம் செய்ய போகும். எப்படிங்க? அதே மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய பயத்தின் மூலமா விரயம் செய்ய போகும். இது நம்ம காம உணர்வுகளால் உயிரணுக்களை விந்து சக்தியா விரயம் செய்யாது கட்டுப்படுத்தி பழகிட்டா அது நம் அபரிமிதமா கோபப்படும் போது உயிராற்றலே விரயமாகும் சூழல் வரும்போது நம்ம கண்ட்ரோல் கொண்டு வந்துருவோம். இது போல மன அளவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா விரயமாவதையும் உயிரணுக்கள் அளவில் விரயமாகிறதையும் நம்ம ஸ்ட்ராங்கா கட்டுப்படுத்தி நம்ம வந்து மேம்படுத்திக் கொள்வதற்காகத்தான் இந்த பிரம்மச்சரிய பயணத்தை நம்ம திரும்பவும் 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 துவங்கிட்டே இருக்கிறோம்.